குட் டே, திஸ் இஸ் ராஜேந்திரகுமார், பிஜிடி ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, நம்மளுக்கு சிபிஎஸ்இ எக்ஸாம் டேட் வந்துடுச்சு, மார்ச் 4ஆம் தேதி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் தெரியும், அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி உங்களுக்கே தெரியும். 27th நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக 5 டேஸ் இருக்குது ரிவிஷனுக்காக. ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு 5 டேஸ் இருக்குது. இந்த 5 டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்லி ரிவிஷன். இதை நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, அன்றைக்கி படிச்சுக்கலான்ற மைண்ட் செட் வரவே கூடாது உங்களுக்கு. அந்த 5 நாளில் நீங்கள் என்ன பண்ணால், 14 சாப்டர்ஸை திரும்ப ஒரு டைமோ 2 டைமோ 3 டைமோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கால மார்க்கை கன்வெர்ட் பண்ண முடியும். நீ படித்ததை மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரிவிஷன் தான் முக்கியம், ஃபஸ்ட்டு திங். சரி, ஓகே சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா 14 சாப்டர்ஸில் எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை செகண்ட் படிக்கணும், எதை தேர்டு படிக்கணும், முதல் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. நீ ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எக்ஸாக்டாக 10 நாள், இப்போ 10 நாள் நீ ஃபிசிக்ஸுக்கு இன்னும் ஒதுக்குங்க. அதை ஆனால் டெடிக்கேட்டடாக பண்ணிங்கன்னா உங்களால் மோர் தென் 70 மார்க்ஸ் எடுக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கிறது பற்றி கடைசியாக பேசுவோம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நாள் எப்படி பாஸ் மார்க், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 60%, இந்த பாஸ் மார்க்னாலே 60% டார்கெட் வைங்க, அப்போ தான் நீங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த 60% பாஸ் மார்க்கை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, அகெயின் ரேங்க் சிஸ்டம் தான். ஃபஸ்ட்டு எந்த ரேங்க்கில் நீங்கள் எந்த சாப்டரை படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14th சாப்டர் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 14th சாப்டர்னா செமிகண்டக்டர்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சாப்டர் ஃபிசிக்ஸில் எதுவுமே கிடையாது. அதுதான் இருக்கிறதுல ஈஸி. அப்போ அதை ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கு எத்தனை மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அது சிபிஎஸ்இ கரிக்குலமில் 14th சாப்டருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 7 மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 10% ஆஃப் யுவர் மார்க்ஸ். 70 மார்க்னால் 10% எடுத்துக்கணும். இதில் எப்படி மார்க் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 தியரி கொஸ்டின் தான் இருக்குது. சொல்ல போனால் என்னென்னு கேட்டோம்னா, செமிகண்டக்டர்ஸோட டைப்ஸ், அதில் வந்து ஒரு 1 மார்க்கோ 2 மார்க்கோ வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி பேண்ட் டயக்ராம், வெரி இம்பார்ட்டன்ட் திங். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் படிக்காமல் போயிடாதீங்க, அந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராமை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன், விஐ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிஎன் ஜங்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் என்னென்னு பார்த்துக்கோ, 2 மார்க்ஸ் மாதிரி இருக்கும். வாட் இஸ் என்னது பிஎன் ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் டிஃப்யூஷன் நடக்கும், அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜன், அடுத்தது என்ன நடக்குன்னா ட்ரிஃப்ட் நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயசிங் இருக்கும். பயசிங்னா என்னன்றதை பார்த்துக்கோங்க. இந்த ஒரு சாப்டரில் முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் இந்த இந்த சாப்டரில் ஹாஃப் இருக்குது. இப்போ சொன்னது வரைக்கும் ஒரு ஹாஃப், இன்னொரு ஹாஃப்னா ரெக்டிஃபையர்ஸ், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். வெரி சிம்பிள் குவஸ்டின். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவில் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா கூட அதை டக்குங்க கற்றுக்கலாம். இந்த சாப்டர் 7 மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் தரவு பண்ணுறீங்க 7 மார்க், நான் 7 எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, இந்த எத்தனை நாள் ஹாஃப் டே, அதாவது 4 to 5 hours இஸ் எனஃப் டு கம்ப்ளீட் திஸ் சாப்டர் ஈவன் டோ யூ ஹவ் ஸ்டார்டட் ரைட் நவ். இப்போ தான் நீ ஸ்டார்ட் பண்ணனாலும் அரை நாளில் இந்த ஒரு சாப்டர் முடிச்சு எத்தனை மார்க் எடுக்க முடியும், 7 மார்க் எடுக்க முடியும். அடுத்தது என்ன சார் படிக்கிறது, 7 மார்க் எடுத்தால் பாஸ் ஆக முடியாதுன்னா ஒரு சாப்டர் தான், அதை தரவாக படித்தா தான் 7 மார்க். நீ தரவாக படிக்கிற அப்படின்னா 5 மார்க்காவது எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த எல்லா கொஸ்டினும் படிச்சுன்னா 5 மார்க் படித்து எடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேங்க் 2 என்னது அப்படின்னு கேட்டோன்னா, 3 சாப்டர், அதுவும் வால்யூம் 2 தான். வால்யூம் 2 சாப்டர் 11 டுவல் நேச்சர், 12 ஆட்டம், 13 நியூக்ளியர். இந்த 3 சாப்டரையும் நீங்கள் தரவு பண்ணிவிடுங்க. தரவு பண்ணிவிட்டு எத்தனை மார்க் சிபிஎஸ்இ கரிக்குலம் படி பார்த்தீங்கன்னா 12 மார்க். அப்போ இந்த 12 மார்க்கை சார் எப்படி சார், 12 மார்க் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் எதிரில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த 3 சாப்டர்லாம் டுவல் நேச்சருக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா டுவல் நேச்சரில் இருக்கிற கான்செப்டே 3 டாபிக் தான். சொல்ல போனால் 3 டாபிக். டாபிக்னா என்ன, ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரிமெண்ட்டில் 4 கிராஃப் இருக்கும். அந்த 4 கிராஃபை கதையாக அப்படியே புரிஞ்சுக்கிட்டு ஓன் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எழுதுகிற மாதிரியான தரவனை சார் எடுத்துக்கிட்டு வந்துக்கும் அந்த எக்ஸ்பீரிமெண்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனோட எக்ஸ்பீரிமெண்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குப்பா, அது ஒன்றுமே கிடையாது. E=hν, விச் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், இவ்வளோ தான். அதில் கைனடிக் எனர்ஜிக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஹாஃப் எம்வி ஸ்கொயர் உனக்கு தெரியும். ஒன்று இவி நாட்டு, V0னா பொட்டன்ஷியல். இதை முதல்ல முடிச்சது. அப்போ இது ஃபஸ்ட்டு ஹாஃப். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, 3வது டாபிக் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, டீப் ப்ராக்னிஸ் வேவ் லென்த். அது ரொம்ப சிம்பிள், 1 மார்க் 2 மார்க் 2 லைன் தான் வரும், அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோ. அப்போ டுவல் நேச்சரில் இந்த 3 டாப்பிக்கை நீ தரவு பண்ணு. அடு இதில் வந்து பார்த்தோன்னா,
நியூமரிக்கல்ஸ் அதிகமாக டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இது. அப்போ நியூமரிக்கல்ஸ் வந்து பார்த்தோன்னா, இப்போ நான் ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் சொன்னேன்ல, அதில் தான் உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் கேட்டால் கேட்கலாம், எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது மாதிரி குவஸ்டின்ஸ் அதை தரவு பண்ணிக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸில் வந்து பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு டாபிக் தான் இருக்குது சொல்ல போனால். நீ படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எத்தனை டாபிக் இருக்குது? ஜஸ்ட் டூ. ஒன்று என்னன்னு கேட்டனா போர்ஸ் பாஸ்டுலேட்ஸோட டெரிவேஷன். அதாவது என்ன டெரிவேஷன் இதில் படிக்கணும்னா, ஆர்என் ரேடியஸ், விஎன் வெலாசிட்டி, டைம் பீரியட், அவ்வளோதான், எனர்ஜி இஎன், இந்த மூணு டெரிவேஷனுக்கும் உனக்கு ரிலேஷன் தெரியும். இது எப்படி ஞாபகம்? இதில் சரி இந்த டெரிவேஷன் மட்டும் படித்தா போதுமா? இன்னொன்று டெரிவேஷன் கூட இந்த ஃபைனலாக ஒரு ஆன்சர் வந்து தெரியுமா? ஆட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரிவேஷனுக்கு ஒவ்வொன்று விஎன் ஆர்ன்னு சொன்னால, அந்த டெரிவேஷனுக்கு ஃபைனல் ஆன்சர் உனக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். இந்த ஃபைனல் ஆன்சர் எதுக்காக அப்படின்னு கேட்டனா, யூ நீட் டு நோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஆர்என் அண்ட் த வேரியபிள். இப்போ என்னன்னு கேட்டனா, ஆர்என் வந்து பார்த்தா எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, அதோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சு, ஏன்னா ஒன் மார்க்கில் கேட்பாங்க, இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் கேட்பாங்க. ஓ, அதில் வந்து பார்த்தோன்னா இன்டெப்த்தாக நீங்கள் நிறைய சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த டாபிக் ஓவர் ஆகிடும், தரவாக ஓவர் ஆகிடும் அது. அப்போ என்னென்னு கேட்டால், ஒரு ஒரே ஒரு டெரிவேஷன் இருக்குது, அதில் மூணு ஃபார்முலாவாக கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் இது, ரெண்டு டாபிக்ஸ் சொன்னால அது ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன். ஒன்று ஒரு டாபிக் என்னென்னா ஸ்பெக்ட்ரம். இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொன்னாவே சில பேருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா ஒரு ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது எப்படி படிக்கணுன்றதையும் நான் ஐடியா சொல்லிடுறேன். ஏன்னா கான்செப்டும் ஈஸி, மார்க்கும் அதுக்கு நிறையா வருது, ஈஸியான குவஸ்டின், ஆனால் அதை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா முதல் என்னன்னு பாரு, கூகுள் பண்ணு, இல்லைனா புக்கில் பாரு, வாட் இஸ் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரமில் ரெண்டு இருக்குது, அப்சார்ப்ஷன், இது அது என்னன்னு பார்த்துக்கோ, முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பால்மர் சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து பார்த்தோன்னா ஹைரார்க்கியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. கீழ் மட்டத்தில் இருக்கிறது யார்? ஒரு லேமேன் தான் இருப்பான், அதை லைமேன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ அவன் தான் பார்த்தோன்னா லோவர் லெவல் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் சீரியஸ், லைமேன் சீரியஸ். அதுக்கு அடுத்தது உழைச்சி முன்னேறி மேலே எக்ஸைட்டட் லெவலுக்கு போவான். போனால் அவன் என்ன ஆயிடுவான்? பால்ட் ஆயிடுவான், பால்மர் சீரியஸ் ஞாபகம் வச்சுக்கோ. பால்மர் சீரியஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று தரப்பான், இவன் லைமேனும் கிடையாது பால்மரும் கிடையாது, பேஷ்கன் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? பேஷ்கன்ற சீரீஸு பி ஃபண்டு, ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவான்? ப்ராக்கெட் போட்டு ஃபண்டை ரைஸ் பண்ணிப்பான். அப்போ இந்த இந்த கதையை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ, அந்த சீரீஸை ஞாபகம் வச்சுக்கோ. லைமேன், பால்மர், பால்மர்லேருந்து பேஷ்கன்றவன் ப்ராக்கெட் போட்டு ஃபண்டை ஏற்றிப்பான். இதை மாதிரி ஒரு லாஜிக்கலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபண்டில் இதில் என்ன கொஸ்டின் கேட்பான் அப்படின்னு கேட்டால், இதில் வந்து தியரி கேட்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி லெவல் இதை நான் ஞாபகம் வச்சுக்கிது எதுக்கு சொன்னால், ரிட்பர்க்ஸ் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இருக்குதுல்ல, ஒன் பை லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஒன் பை என் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை என் டூ ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதுக்கான ஃபார்முலாவை நான் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இதில் தான் நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்கப்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் நியூமரிக்கல்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எனர்ஜி ஒரு ஒரு லெவல்லேருந்து ஒரு எனர்ஜி வெளியில் வரும்போது, லோ ஹையர் எனர்ஜிலேருந்து லோவர் எனர்ஜி வரும்போது, இட் வில் ரிலீஸ் சம் எனர்ஜி ஹச்சினியோ, அதோட வேவ்லென்த் என்ன அப்படின்னு கேட்பான். இல்லைனா வேவ்லென்த்தை கொடுத்துட்டு அது எந்த எனர்ஜி லெவல்லேருந்து எந்த எனர்ஜி லெவலுக்கு வந்ததுன்னு கேட்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் 13.6/n² ஒரு ஃபார்முலா இருக்குதுல்ல எனர்ஜி, அந்த எனர்ஜியோட ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். தேர்ட், அதாவது லோவர் எனர்ஜி லெவல் இருக்கிறதுல பாட்டம் லெவலில் வந்து என்ன, அது -13.6 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்தது டிவைட் பை என்னது 4, அடுத்தது 3, 9, அடுத்தது டிவைட் பை, அப்போ ஒவ்வொன்றது டிவைட் பண்ணி அந்த வேல்யூ அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். நீங்கள் இதை வச்சுட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், இருக்கிறதுல ஈஸியாக எடுக்கிறது. இந்த சாப்டரில் இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு கோத்ரூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா செமிகண்டக்டரில் 7 மார்க் இருக்குதுன்னு சொன்னோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸு டியூவல் நேச்சரு ஆட்டம்ஸு நியூக்ளியை மூணுத்தி சேர்த்து 12 மார்க்குன்னு சொன்னோம். ரெண்டு பார்த்துட்டோம், இப்போ ஒன்று ஒன்றே ஒன்று இருக்குது நியூக்ளியர். நியூக்ளியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இருக்கிறதுலே சின்ன சாப்டர். அதில் வந்து பார்த்தோன்னா தியரி கொஸ்டின் வருமானு பார்த்தா வராதுன்னே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஈஸியான ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, என்னன்னு கேட்டோம்னா டெல் மாஸ் டெஃபெக்ட். ஐன்ஸ்டைனோட ரிலேஷன் ஒன்று இருக்கும், E=mc². அதாவது என்னன்னா, ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காரு, மாசும் எனர்ஜியும் ஒன்று ஒன்றா ட்ரீட் பண்ணணுன்றத அவர் தான் முத முதல்ல சொன்னார். அதனால தான் அந்த ஐன்ஸ்டைன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. அதை தான் யூஸ் பண்ண போகிறோம், வேறு எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஐன்ஸ்டைன் மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷனை தரவு பண்ணி வச்சுக்கோங்க.
என்னது ஈக்குவல் டு டெல் எம்சி ஸ்கொயர். டெல்எம்னா என்ன, மாஸ் எஃபெக்ட். மாஸ் எஃபெக்ட்னா என்ன, ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு க்வெஸ்சனாக பார்ப்பீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அதே ஃபார்முலாவில் ஃபிஷன் ஃபியூஷனில் எனர்ஜி ரிலீஸ் ஆகும்ல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்பீங்க. அப்போ இந்த சாப்டரில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய நியூமரிக்கல், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நியூமரிக்கல் ஃபிஷன் ஃபியூஷன்லேருந்து தான் வரும் நியூமரிக்கல். அப்போ அதை நியூமரிக்கலை தரவு பண்ண ஆரம்பிங்க. தியரி வார்த்தில் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபிஷன் ஃபியூஷனாக தரவு பண்ணி வச்சுக்கோங்க, ஈக்குவேஷனால் தரவு பண்ணிக்கோங்க. எப்படி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம், அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த சாப்டரை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மார்க் இருக்குது அப்படின்னா 19 மார்க் உங்கள் கையில் இருக்குது. தரவு பண்ணிட்டீங்கன்னா 90, அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளம்ஸியாக ஆச்சுன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கலாம், ஒரு 15 மார்க்காவது எடுத்துடலாம், மினிமம் 15 எடுத்துடலாம் இந்த சாப்டரில். இப்போ நான் ரேங்க் 1 என்னன்னு சொல்லிட்டேன், ரேங்க் 2 என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த ரேங்க் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1-7 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க, வால்யூம் 1 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சாப்டர் 1, 2, 3 இந்த மூணு சாப்டரும் சேர்த்து 17 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 17 மார்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சாப்டர் 1 பெருசு, சாப்டர் 2 பெருசு, சாப்டர் 3 பெருசு. அப்போ இதில் வந்து எப்படி சார் மார்க் எடுக்கிறது அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு வரும். இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டோன்னா மைண்ட் மேப்புன்னு ஒரே ஒரு டூல் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்ப்பா. நீங்கள் ஒரே நாளில் எல்லாத்தையும் படிக்க முடியாது, ஒரே நாளில் இருக்கிற எல்லா டெரிவேஷனையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் ஆனால் சின்ன சின்ன கான்செப்டை ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மைண்ட் மேப்புன்ற டூல் இப்போ நான் சொல்லியிருக்கேன், அந்த மைண்ட் மேப் எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இப்போ சாப்டர் 1, 2, 3 17 மார்க்கு, 3, 4, 5, 6 4 சாப்டருக்கு 16 மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 16 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சாப்டருக்கு 4 மார்க், விச் இஸ் வெரி வெரி லோ. அப்போ இதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ண மாட்டேன்றேன் நான், அதனால தான். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு யூனிட் என்னது அப்படின்னு கேட்டோன்னா 8 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு, 9 ரே ஆப்டிக்ஸு, 10 வேவ் ஆப்டிக்ஸு. சி இந்த மூணு சாப்டரில் 18 மார்க் இருக்குது. உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மாதிரி ஒரு சின்ன சாப்டர் எதுவுமே கிடையாது. எத்தனை டாபிக் இருக்குது, அதில் ஒரே ஒரு டேப்லர் காலம் ரெடி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு SLR ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லை ஆலினோன் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம்னு ஒன்று இருக்கும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரமாக தரவு பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரீக்குவென்சியை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று ஃப்ரீக்குவென்சியை மனப்பாடம் பண்ணு, இல்லைனா வேவில் தான் மனப்பாடம் பண்ணு. அதை வச்சுட்டு ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் யூசஸ் அதெல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. அந்த ஒரு டேப்லர் காலம் ஒரே ஒரு கொஸ்டின் படித்தோன்னா நீங்கள் 2 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கே 2 மார்க் தான். அதுக்காக அதை படிக்காம விட்றாத ஈஸியாக எடுக்க வேண்டிய மார்க், அதை பார்த்து வச்சுக்கோ. அப்புறமேட்டு சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன, அதுக்கு ஃபார்முலா என்ன. சரி, நான் இதை சொன்னாலும் இது மட்டும்தான் அதில் இருக்குது, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது. அதை இதை ஒழுங்காக பார்த்துக்குவோம். அடுத்தது பார்த்தோன்னா என்னது, சாப்டர் 9 ரே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸை பார்த்தாவே நிறைய பேருக்கு பயமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா 18 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண தான் நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு 2 மார்க்னு சொல்லியிருக்கேன். வேவ் ஆப்டிக்ஸில் இருக்கிறதே 2 டாபிக் தான். என்ன வேவ் ஆப்டிக்ஸில், ஹைஜீன் பிரின்சிபல்னால் என்ன, அதோட ரெஃப்ளெக்ஷன் ரெஃப்ராக்ஷனோட மெத்தடாலஜி எப்படி, ப்ரூஃப் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டாங்க, அவ்வளோதான். அடுத்த ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன் ஒன்று, இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஒன்று. இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் டீச்சரோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சாப்டர் 2 சாப்டர் மட்டும் முடிக்க முடியாது. உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த 2 சாப்டர்ஸ்க்கும். தே வில் ட்ரெயின் யூ, ஐ வில். நான் எனக்கே தெரியும் எந்த டீச்சரும் பார்த்தீங்கன்னா இந்த 2 சாப்டருக்கு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணனா இது மார்க்காக கன்வெர்ட் ஆகும்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால் முன்னாடியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வால்யூம் 2ல இந்த 3 சாப்டர் தான் நீங்கள் அதிகமாக டீச்சர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம். நீங்கள் டீச்சர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கொஸ்டின் இன்னிலேருந்து கேட்டுப்பார், அதில் ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும் ரே ஆப்டிக்ஸில். முக்கியமாக என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்ஷன் த்ரூ கான்கேவ் சர்ஃபேஸஸ், கான்வெக்ஸ் சர்ஃபேஸு, ரேர் டென்சர், டென்சர் நிறையா இருக்கும். அது ஒரே ஒரு மெத்தடை மட்டும் கற்றுக்கோ, உங்கள் டீச்சருக்கே அது சொல்லிக் கொடுப்பாங்க. அதை மட்டும் எப்படியாவது கற்றுக்கோ, புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கோ. ஃபைனல் ஆன்சராக மன ஞாபகம் வச்சுக்கோ, ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோ. நியூமரிக்கல் வந்தாலும் எழுதுறதுக்கு இதை தரவு பண்ணிவிட்டு ப்ரிசம் ஒரே ஒரு டெரிவேஷன் இருக்குது. அடுத்தது இம்பார்ட்டண்ட்டாக இதை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு
ஒன்று டெலஸ்கோப்பு, இன்னொன்று மைக்ரோஸ்கோப்பு. இந்த மைக்ரோஸ்கோப்பில் ரெண்டு இருக்குது. சிம்பிள் மேக்னிஃபையர் படித்தாதான் உன்னால் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் உன்னால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே டெரிவேஷனாக பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மைக்ரோஸ்கோப் உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா டெலஸ்கோப் ரொம்ப ஈஸி. இந்த டெலஸ்கோப்பில் மைக்ரோஸ்கோப்லேயும் நிறையா பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக எல்டிடிவி அட்ஜஸ்ட்மெண்ட்டான்னு பாருங்கள். லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷனில் பார்க்குறோமா இல்லை நார்மல் இன்ஃபினிட்டியில் பார்க்குறோமான்றதை பாருங்கள். ரெண்டு டயக்ராம் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு ரெண்டு டயக்ராம் இருக்குது, ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று எல்டிடிவி, ஒன்று இன்ஃபினிட்டி. இது ரெண்டுத்துக்கும் என்ன தான் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவாக ஆட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆஃப் த ஐபீஸில் வந்ததுன்னா அது இன்ஃபினிட்டி. அதுக்குள்ளே வந்தது அப்படின்னா அது எல்டிடிவி. இந்த ரெண்டே ரெண்டு டாப்பிக்கை மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோ வித்து மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. இதை நீங்கள் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ அப்போ இந்த மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்ன்றத முடிச்சிடுங்க அந்த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவோட. அப்போ இந்த ஒரு சாப்டரில் நம்பர் ஆஃப் குவஸ்டின்ஸை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை தரவு பண்ணிவிடுங்க. எப்படியாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஓனாக படிக்க முடியுமான்னு பார்த்தா படிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். டீச்சர்ஸோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, இதை ரெடி பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்திங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ் இருக்குது. இந்த வேவ் ஆப்டிக்ஸில் ரெண்டே ரெண்டு டாபிக் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் ஹைஜீன் பிரின்சிபல் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மூணு டாபிக் ஹைஜீன்ஸ் பிரின்சிபல், டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் இதை தரவு பண்ணிக்கின்னு முடிச்சிடுங்க அந்த சாப்டரை. ஏன்னு கேட்டேன்னா, இந்த மூணு சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மார்க் இருக்குது, 18 மார்க்ஸ் இருக்குது. அப்போ வால்யூம் 2 மட்டும் தரவு பண்ணால் உங்களுக்கு 37 மார்க்ஸ் இருக்குது. நான் சார் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாப்டர் 1-6 நான் பெருசாக சொல்லலை உங்ககிட்ட. கண்டென்ட் குவஸ்டின்ஸோ அதுவோ சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் எவர் த குவஸ்டின் வி ஆர் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோனோ அதெல்லாம் வருமானு பார்த்தா நம்மளுக்கு வராமல் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எப்படி அந்த ஃபஸ்ட்டு 7 சாப்டர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகிறது, வி நோ தட் தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபார்முலாஸ், எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா டெரிவேஷனும் இருக்குது, எல்லா டெரிவேஷனும் வருமா பார்த்தா வராது. அப்போ நம்ம என்னதான் சார் பண்ணுறது? அப்போ இதுக்கு மார்க் நான் சார் நான் இவ்வளோ தூரத்தை என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது சார். ஒரு 10 நம்ம படிச்சுட்டுனாலும் என்னால் மார்க்காக எடுக்க முடியாது. எஸ் உண்மை தான். அதுக்கு என்ன பண்ணலான்னா, மைண்ட் மேப்ன்ற ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுங்கள். மைண்ட் மேப்னா என்னது அப்படின்னு கேட்டோன்னா, நீங்கள் ஒரு புக்லேயோ இல்லை அதுலேயோ அதை ஜெராக்ஸ் எடுத்து படிக்கிறது மைண்ட் மேப் கிடையாது. மைண்ட் மேப்னா என்னென்னா, நீ எப்படி படிச்சியோ அதை நீ அப்படித்த மாதிரியே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி அதை பார்த்தனா நீ எழுதி பார்த்தாலே டெரிவேஷன் அது எல்லாமே ஞாபகம் வரும். அதுதான் மைண்ட் மேப்பு. எப்படி மைண்ட் மேப்பை எழுதணும்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ சாப்டர் 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாப்டர் 1 இருக்கிற எல்லா டாப்பிக்கும் ஹெட்டிங்காக எழுது. ஃபஸ்ட்டு என்னது, சார்ஜஸை பற்றி இருக்கும். சார்ஜஸில் என்ன பார்த்தோம், 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த 3 ப்ராப்பர்ட்டியை ஒரு ஹிண்ட்டாக எழுதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்லா முக்கியமான டாபிக். இப்போ காஸ்லாக்குன்னு வச்சு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். காஸ்லா வந்து வாட் இஸ் காஸ்லா, ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுது காஸ்லான்னு. அதுக்கான ஃபார்முலாவை எழுது. அந்த ஃபார்முலா மட்டும் எழுதுனா மறந்துடும் உனக்கு. அதுக்கு கூடவே அதோட டயக்ராமும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லான்னு ஹெட்டிங் எழுது. அப்ளிகேஷன் ஆஃப் காசில் என்னதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ லைன் சார்ஜ்னு ஒன்று இருக்கும். அதாவது யூனி லேம்டான்ற சார்ஜ் டென்சிட்டியோட ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயரால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டெரிவேஷன் அழகாக போட்டிருப்பீங்க, காஸ்லாவை யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இந்த இடத்துல தான் பிரச்சனை. அப்போ இதை மாதிரி எத்தனை சம்ஸ் இருக்கும் அத்தனையும் நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், அந்த காஸ்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு இ டியூ டு என்ன எழுதணும், இ டியூ டு லைன் சார்ஜ் அப்படின்னு எழுதிக்கோ. டயக்ராமாக வர, டயக்ராமில் எப்படி வரையணும்னா ஊர்பட்ட டேட்டாவும் கொடுக்கணும். அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டான்ற சார்ஜ் டென்சிட்டி இருக்கணும். லேம்டானா உனக்கு என்னென்னு தெரியணும். என்ன அது லைன் சார்ஜ் டென்சிட்டி, அது என்னன்னு பார்க்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, அதை அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் பி வைக்கணும் பக்கத்தில். அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ஈக்குவல் டு லேம்டா பை 2π எப்சிலான் நாட் ஆர்னு இருக்கணும். இப்போ இன்னைக்கு இது மைண்ட் மேப்பில் என்ன பண்ணியிருக்க, ஒரு ஏ4 ஷீட்டில் எடுத்துகிட்டு அந்த டாபிக் எழுதின டயக்ராமை வரைஞ்சிருக்க, ஃபார்முலாவை எழுதியிருக்க, இதை மட்டும் தான் நீ எழுதணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சார் இதெல்லாம் படம் மனப்பாடம் பண்ணணுமா சார்? நோ, இது நம்ம மனப்பாடம் கிடையாது. நீ ஏற்கனவே படித்ததை
எப்படி ஞாபகப்படுத்திக்கிறது உன்னோட ரீகலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா புக்கை தொடர்ந்து திருப்பின்னு இருப்பியா எக்ஸாம் அப்போ? நோ, அப்படி பண்ணாது, வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் ஒரு பேஜில் அதை ரெடி பண்ணுறேன், ஒரு சாப்டருக்கு ஒரு ஏஃபோர் ஷீட்டை ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணி நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஹெட்டிங், டயக்ராம், டயக்ராமில் எல்லா பார்ட்ஸும் எழுதியிருக்கணும், டயக்ராமுக்கு கீழே ஃபார்முலாவை எழுதியிருக்கணும். அவ்வளோதானா சார் அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது. இதுக்கப்புறமும் ஒன்று இருக்குது, என்னென்னா இப்போ லேம்டா ஈன்னு போட்டால் ஈனா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தெரியணும். எந்த பாயிண்டான எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றத டயக்ராமில் போட்டிருக்கணும். அது உனக்கு தெரியுதான்னு பார்க்கணும். எஸ் தெரியுது. அடுத்தது லேம்டானா என்னது? டயக்ராமில் எங்கே இருக்குது அந்த லேம்டா? தேடணும், நீங்கள் தேடலாம் எழுதுவாங்க அந்த லைனுக்கு பக்கத்தில். அது லேம்டா கூலும் பெர் மீட்டர்னு எழுதணும். ஓ, இது சார்ஜ் டென்சிட்டி பழகுது. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? என்னது ஃபார்முலா? கியூ பை எல்லு. ஏன்னா அது லைன் சார்ஜ் டென்சிட்டின்றதுனால கியூ பை எல்லு கூலும் பெர் மீட்டர்னு இருக்குது. அடுத்தது டூ பை. ஓகே, அது சார் அது கான்ஸ்டன்ட்டு. ஆர்னா என்னது? வாட் இஸ் ஆர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டயக்ராமில் எழுதியிருக்கான்னு பாருங்கள். எப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இதான் அந்த கரண்ட் சார்ஜ் கண்டக்டர்னா இந்த இடத்துல அந்த பாயிண்ட்னா இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதுதான் ஆர்னு தெரிஞ்சிருக்கணும். அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். டைரக்ஷன் போட்டுட்டு எழுதணும். அப்போ இந்த ஒரே ஒரு கொஸ்டினை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். மைண்ட் மேப் எப்படி கிரியேட் பண்ணணும்? என்ன இருக்கணும்? ஒரு ஹெட்டிங், டயக்ராம், ஆன்சர். அந்த ஆன்சருக்கும் டயக்ராமுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு உனக்கு தெரியணும். அது எப்படி இருக்கணும்? ஏதோ ஒரு நெட்டை பார்த்து இல்லை புக்கை பார்த்து காப்பி அடிச்சு தான் இருக்கக்கூடாது. நீ எந்த புக்கையோ எந்த நோட்டையோ வச்சு படிச்சியோ அதில் எப்படி இருந்ததோ அதை எப்படி எழுதி பார்த்தியோ அதே மாதிரி இதில் இருக்கணும். அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக முடிச்சு வச்சுக்கோங்க, சரியா? இதே மாதிரி சாப்டர் 1, சாப்டர் 2 அப்படின்னு 7 சாப்டருக்கு ரெடி பண்ணிக்கோ. இஃப் பாசிபிள் டூ இட் ஃபார் 14 சாப்டர்ஸ். நான் என்ன சொல்கிறேன், 7 அந்த ஃபஸ்ட்டு 6 சாப்டருக்கு மட்டும் நீ தரவு பண்ணி வச்சுக்கோ. இது மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப இதையே பாருங்கள். ஏன்னா எல்லா ஃபார்முலா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஒரு டார்க் டவு ஈக்குவல் டு பிஇ சைன் டீட்டான்னு ஃபார்முலா இருக்கும். நீ என்ன எழுதியிருக்கணும் அந்த இதில்? டார்க் டவு, ஓகே, ஓ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ டை எலக்ட்ரிக் டைபோல் இன்னும் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எழுதியிருப்ப ஹெட்டிங். அதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணணும்? டயக்ராம் வரையணும். வித்தவுட் டிராயிங் டயக்ராம் ஃபார்முலாவை நீ மனப்படமே பண்ணக்கூடாது. அந்த ஃபார்முலா உனக்கு மறந்துடும். நீ மனப்படம் பண்ணாலும் பக்கத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அதில் நான் டைபோல் எடுத்துன்னு போகிறேன். டைபோல் எப்படி இருக்கணும்? முதல்ல மைனஸ் கியூ பிளஸ் கியூ அப்படின்ற ஸ்மால் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸு இருக்கணும். அதை வந்து நீ எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிற. எப்படின்னா ஒரு ஆங்கிள் டீட்டாலாக வைக்கிற. அது என்ன ஆகும்? இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ டார்க். அந்த டார்க் டவு தான் என்னதுன்னா பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். அப்போ டார்க் டவு இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். இந்த கிராஸ் ப்ராடக்ட்டும் ப்ராப்ளமாக வரும், அதனால் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த மைண்ட் மேப்பில் டவு ஈக்குவல் டு பி கிராஸ் ஈன்னு போடும்போதே நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓ பி வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட்டு. டைபோல் மொமெண்ட்னா என்ன ஞாபகம் வரணும்? 2 மார்க், 1 மார்க்காக வரணும். வாட் இஸ் டைபோல்? இட் இஸ் அ மெஷர் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த டைபோல்னு தெரியணும் உங்களுக்கு. அதோட யூனிட் ஞாபகம் வரணும். இனா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தெரியணும். பிஇ சைன் டீட்டான்னு தெரியணும். டீட்டான்றது என்ன அப்படின்னு வரைக்கும் தெரியணும் உங்களுக்கு. டீட்டானா என்னது? ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்டு இ வெக்டார். பிக்கும் ஈக்கும் பி வெக்டார் இந்த பக்கம் இருக்குது, இ வெக்டார் இந்த பக்கம் இருக்குன்னா இதோட ஆங்கிள் தான் என்னது? டீட்டா. இதை மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக ஒவ்வொரு டாப்பிக்காக இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு வரணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சாம்பிளான ஒன் பேஜ் ஃபார்முலாவோ இல்லை மைண்ட் மேப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள், அதை மாதிரி பில்டு பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸில் இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் நிறையா மெட்டீரியல் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் இருக்கும். ஆனால் அது எதையுமே பார்க்க தான் செய்யணும் தவிர நீ தான் க்ரியேட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு உண்மையான மைண்ட் மேப்பு. அடுத்தவங்க க்ரியேட் பண்ணது உன்னோட மைண்ட் மேப்பாக ஆகாது. நீ என்ன படிச்சியோ அதை மைண்ட் மேப்பாக எடுத்து. அப்போ ஒவ்வொரு சாப்டராக நீ மைண்ட் மேப் எடுத்த பிறகு உனக்கு 14 சாப்டருக்கு 14 ஏஃபோர் ஷீட்டு தான் இருக்கும். அந்த 14 ஏஃபோர் ஷீட்டை தான் நீ என்ன பண்ணணும்? ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை எப்படி ரிவைஸ் பண்ணுவோம்னா ஒவ்வொரு டைம் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி அதை போடுங்க, சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு கொஸ்டின் இதில் வரல அப்படின்னா அது என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சி அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு டைம் நீ அப்கிரேட் பண்ணும்போது நீ எக்ஸாமுக்கு முன்னாடி 5 நாள் ரிவிஷனை எத்தனை ஷீட்டில் ரெடி பண்ணுவேன்? 14 ஏஃபோர் ஷீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி முடிக்க முடியும். நான் சாம்பிள்ஸாக அமுச்சு வச்சுருக்கேன், நீங்களும் அதை மாதிரியே ரெடி பண்ணுங்கள். ஆனால் நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க.
என்ன வேணும் ஒவ்வொரு ஃபைனல் ஆன்சருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ஃபைனல் ஆன்சருக்கும் வரப்போகிற கொஸ்டினையும் ரிலேட் பண்ண முடியும். நீ மாட்டினேன் டவு ஈக்குவல் டு பி சைன் டீடா, டவு ஈக்குவல் டு பி சைன் டீடா மனப்படம் பண்ண. நான் பீனா என்னன்னே தெரியாது, ஈனா என்னன்னு தெரியாது, டீட்டானா என்னன்னு தெரியல, உன்னால் கேட்குற கொஸ்டினை கூட புரிஞ்சிக்க முடியாது. ஸோ உங்களோட மேஜர் ப்ராப்ளமே என்னது ஃபிசிக்ஸில், கொஸ்டின் புரியல சார், இதுதான் அதுக்கான கொஸ்டினே தெரியல அப்படின்ற பாயிண்ட் வந்ததா இல்லையா? இது ஏன் வந்தது அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு ஒரு டாப்பிக்குக்கான ஆன்சருக்கும் ரிலேஷனே இல்லாமல் நீ படித்து வச்சுருக்க. அப்போ அந்த ரிலேஷன் எப்படி கொண்டாடணும், மைண்ட் மேப்பில் தான் எடுத்துகிட்டு வரணும். இந்த மைண்ட் மேப்பை மட்டும் நீ ரெடி பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அதையே பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டனா போதும்ப்பா. நீ டெரிவேஷனை தெரிஞ்சுக்க தேவையில்ல. சரி, டெரிவேஷனை கேட்டாலும் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஹெட்டிங்கு, டயக்ராமு, ஆன்சர். அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு நீ எல்லா மைண்ட் மேப்பையும் பார்த்தனா, நீ கோத்ரூ பண்ண பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்ததுன்றதை நீயே போடலாம். அப்படியே நீ ஏதாவது மேட்ச் பண்ணால் கூட உனக்கு ஃபுல் மார்க் தான் கொடுப்பாங்க. டயக்ராமும் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நீ அதை சாலிடாக எழுதலாம். நீங்கள் ஃபுல் டெரிவேஷன் எது இதுக்கெலாம் தேவைன்னா, ரேஆப்டிக்ஸ் தான்ப்பா தேவை. ரேஆப்டிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெரிவேஷன் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் நீங்கள் ஒன் பேஜ் ஃபார்முலா ரெடி பண்ணிட்டீங்கன்னா, டெரிவேஷனே தப்பாக இருந்தாலும் இந்த மைண்ட் மேப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கோர் பண்ணிக்கிட்டு ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஒரே ஏதோ ஒரு கொஸ்டினை உன்னால் அட்டனே பண்ண முடியாது, என்னன்னே தெரியல அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன், நீங்கள் எல்லா டாப்பையும் படிச்சிட்டிங்களே. இப்போ நான் மைண்ட் மேப் ரெடி பண்ணும்போது எல்லா டாப்பையும் எழுதியிருப்பீங்க. அப்போ யூ ஹாவ் வாட், உனக்கு எல்லா கொஸ்டினும் உனக்கு தெரியும் அதில். இப்போ நீ என்ன பண்ணணும்னா, அந்த கொஸ்டினையும் இந்த ஆன்சரையும் மேட்ச் தான் பண்ணணும். நீ அதை மேட்ச் பண்ணுறது எப்போ நடக்கும்னா, நீ ரிவிஷனில் தான் நடக்கும். சரியா, ஓரளவுக்கு நான் ஏன் 1 to 7 6 அதிகமாக கொடுக்கல தான் நான் டிஸ்கஸ் பண்ணல. பட் ஆனால் நம்ம உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ண கமெண்ட்டில் போடுங்க, எந்த சாப்டருக்கும் உங்களுக்கு இதை மாதிரி ஒரு ஃபுல் லென்த் வீடியோ வேணும் அப்படின்னு கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் உங்களுக்கு மைண்ட் மேப் க்ரியேட் பண்ண தெரியல, மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கலாமா இன்னும் புதுசாக, நீயே தானே, அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க. ஐ வில் போஸ்ட் சம் சாம்பிள்ஸ் ஃபார் க்ரியேட்டிங் மைண்ட் மேப் ஆன் யுவர் ஓன். நீங்களாக ரெடி பண்ணணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுன்றதை நான் இது கூட கூட அனுப்பிச்சி விட்றேன். இதெல்லாம் மேண்டட்ரியாக படிச்சுட்டு போகணுன்றதை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்போ பாஸ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, வால்யூம் 2 தரவு பண்ணணும். மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா ஸ்ட்ரென்தன் யுவர் மைண்ட் மேப்பின் வால்யூம் ஒன்ல நீங்கள் மைண்ட் மேப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எந்த ப்ராப்ளம் வேண்டாலும் அட்டன் பண்ண முடியும். ப்ராப்ளமோ டிஸ் பண்ணாலும் உங்களால் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் எழுத முடியும். அந்த 14 சாப்டர்ஸ் மேலே இருக்கிற பயம் போயிடும்பா. ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் தீஸ் மைண்ட் மேப் அலோன், நீ வேறு எதுவுமே பார்க்காத. மைண்ட் மேப் தரவு பண்ணால் போதும், நீ வந்து பார்த்தோன்னா படிக்காமலே போகலாம் எக்ஸாம். ஒன்லி வித் மைண்ட் மேப் யூ கேன் அச்சீவ் மோர் தென் 80% மார்க். இது இல்லை, இந்த மைண்ட் மேப்பை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்க, அவ்வளோக்கு அவ்வளோ சென்டம் நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா, மறுபடியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா மைண்ட் மேப்பு. இந்த மைண்ட் மேப்பை ஒரு டைம் ரெடி பண்ணிவிட்டு இதான்ப்பா அமுஞ்சு போச்சுப்பா அப்படின்னு இருந்தால் சென்டம் வராது. அதை ஒவ்வொரு டைமும் நீ புது புது கொஸ்டினை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் மேப்பில் அது இல்லைன்றதை கண்டுபிடிச்சி அதை எடுத்து இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அதான் உனக்கு தெரியலையே, ஏதோ ஒரு கொஸ்டினை நீ பார்த்து அது தெரியலனா என்ன அர்த்தம், வாட் டஸ் இட் மீன், உனக்கு அந்த டாப்பிக்கும் மைண்ட் மேப்பில் இல்லைன்னு அர்த்தம். அதை இன்க்ளூட் பண்ணு. அதை ஒவ்வொரு டைம் நீ சாம்பிள் பேப்பரில் பார்ப்ப. நீ ஒரு கொஸ்டினை பார்ப்ப, இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல, உடனே கூகுளில் டைப் பண்ணுவேன், ஆ தெரிஞ்சு போச்சு ஓகே அப்படின்னு போயிடுவேன். ஆனால் திரும்ப அதை எப்படி பார்ப்ப, நீ படிக்கவே மாட்டேன் நீ அதை. அதுக்கு தான் மைண்ட் மேப் ரெடி பண்ணி, ஓ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி மெத்தட் வந்தது நம்மளுக்கு தெரியல, இதை மைண்ட் மேப்பில் போட்டு போகணும், மைண்ட் மேப்பில் ஆட் பண்ணிக்கணும், அந்த டாப்பிக்கு பக்கத்தில் எழுதிக்கணும். புது மைண்ட் மேப் அப்கிரேட். மோர் யூ ஷார்பன் த மைண்ட் மேப் யூ வில் கெட் சென்டம். ஆல் த பெஸ்ட். இது ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஐ வில் கிளாட் டு ஹெல்ப் யூ. சொல்றேன் பாருங்க, பாஸ் ஆகிறது ஒரு ப்ராப்ளமே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும் ஃபிசிக்ஸில். ஏன் அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார், ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சம்திங் விச் யூ ஸ்டடி, விச் யூ வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ். ஃபிசிக்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக படித்தா மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு காரணம் என்னன்னு கேட்டால், அதை பற்றி தெரியல. பேயை பார்த்தா எல்லோரும் பயப்படுறாங்க ஏன், ஏன்னா யாருமே பேயை பார்த்ததில்ல, பேய் தெரியாது அவ்வளோதான்.
அப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு சி இது இவ்வளோதானா அப்படின்னு தோணும். பயம் இருக்காது. அப்போ பயம் போகிறதுக்கு ஒரே இது என்னன்னா அதை பற்றி நீ அதிகமாக தெரிஞ்சுக்கணும். உன் எதிரியாக இருந்தாலும் உன் எதிரியோட பலம் என்ன வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டனா அவனுக்கு ஈஸியான ஆளும் அவனுக்கு எதிரியாகவே இருக்க மாட்டான். ஃபிசிக்ஸும் அப்படி தான். நீ வந்து ஸ்டார்ட் லேர்னிங் ஜஸ்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் ஃபார் யூ. இப்போ முதல்ல இந்த மாதிரிலாம் இப்போலாம் நிறைய கிடைக்குது சார் மாதிரி வீடியோலாம் நிறையா போடுறாங்கல்ல அவரில் பாருங்கள், நல்லா பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் பயங்கர ஈஸியாக வரும். டோன்ட் வரி, மார்க் பாஸ் ஆகிறது ஒரு விஷயமே கிடையாது. வால்யூம் டூவை மட்டும் எடுத்தால் படித்தாவே நீ பாஸ் ஆகிடுவேன். சொல்ல போனால் வால்யூம் டூ மட்டும் படித்தாவே பாஸ் ஆகிடலாம். வால்யூம் டூவில் வந்து பார்த்தோன்னா இதான் நான் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த மேண்டட்டரி க்வெஸ்சன் யூ ஹாவ் டு ரீடுன்றத நான் போடுறேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது குரீஸ் இருக்குது, எனக்கு இந்த இது எனக்கு என்னென்ன புரியல, இந்த டாபிக் எனக்கு தெரியல, இந்த டாபிக் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க ஆனால் அது எனக்கு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னாலும் ஐ கேன் ஹெல்ப். தெர் ஆர் லாட் ஆஃப் யூடியூப் சேனல் அகேன் ஐம் ரிப்பீட்டிங் அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் டேக் யுவர் கைடன்ஸ் ஆஃப் எ டீச்சர். உங்கள் டீச்சர்கிட்ட இருக்க கைடன்ஸை விட யாராலையுமே பெஸ்ட்டாக கொடுக்க முடியாது. கோ டாக் வித் ஹிம், ஸ்பீக் வித் ஹிம், ஹி வில் கைட் யூ ஆன் ஹவு டு டூ. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படியாருமே 20 நாளுக்கு 20 டாபிக் முடிஞ்சிடும். நீ 1 மந்த் எடுக்கிற அப்படின்னா 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணு ஒரு ஒரு டாப்பிக்கை நான் சொன்னது எல்லாத்தையும். அந்த டாப்பிக்கை ஒரு டாப்பிக் ஒரு நாளில் அவன் முடிக்க முடியாதுன்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும், உனக்கே தெரியும். இப்போ ஒன்றும் நிறைய டாபிக்ஸில் ஒரே ஒரு டாபிக் எடுத்துக்கோ, பெரிய கஷ்டமான டாப்பிக்னு சொல்லுவேன், லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அதை நீ ஒரே ஒரு மணி நேரம் லன்ச் பிரேக்கில் உங்கள் டீச்சர்கிட்ட போய் உட்காந்திங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு முடிஞ்சிடும், அவ்வளோதான். நீங்களாம் படிக்கணும்னா யூடியூப் சேனல் எடுத்திங்கன்னா போதும், அப்படியே கடற்கடன்னு ரெஃபரன்ஸ் இருக்கும், நிறையா சேனல்ஸ் இருக்குது, அதுவும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் கோத்ரு பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு திங் இஸ் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும், என்ன அப்படின்னு கேட்டோம்னா டைம் அதிகமாகிடும், நீங்கள் வேறு எதாவது வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க, தேடுவீங்க நல்ல வீடியோ எங்கன்னு. அந்த நல்ல வீடியோலாம் தேடுறதுக்கு டைம் ஆகுன்றதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், டீச்சர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உன் கிளாஸ் டீச்சர் உன்னோட ஃபிசிக்ஸ் டீச்சர் கிட்ட கேளுங்க, ஹீ கேன் ஹெல்ப் யூ. ரைட், இங்கே கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ இன் திஸ். ஓகே, thank you, see you, thank you Santosh sir.